சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து ப்ராஜெக்ட் முடி முடினா என்ன தான் சார் பண்ணுது? சார், ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்பா வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து 2 டேஸில் ப்ராஜெக்ட் முடியுமா? என்னால் முடியாது சார். சார், எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க சார். எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் சார். நாளைக்கு மார்னிங்கா சார்? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். நாளைக்கு மார்னிங் சார், ஒரு நிமிஷம் சார், நான் கூப்பிட்றேன் சார், நான் கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா, நானும் ட்ரை பண்ணியிருந்தம்மா இருக்கேன். அம்மா, ஏற்கனவே ஆஃபீஸில் நிறைய பிரச்சனையாக இருக்குமா. இதில் வேறு நான் வேறு லோன் கேட்டால் தரமாட்டாங்கம்மா. என்னது ஃப்ரெண்ட்ஸா? எதுவும் 100, 1000னா பரவாயில்ல. 2 லட்சம், 2 லட்சம் யார்கிட்ட போய் நான் போய் கேட்பேன்? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க. நீங்கம்மா ஃபோனை. ஹலோ மச்சான், நான் தாண்டா பேசுகிறேன். ஓ மச்சான், ஒரு சின்ன இருப்புடா. இந்த மாதிரி அப்பாவை சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு 2 லேக்ஸ் தேவைப்படுது. உன்னால் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஓ அப்படியாடா, இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லையா மச்சான்? சரி, விடுறேன், நானே பார்த்துக்கிறேன்டா. இந்த சின்ன பசங்களை போய் இருந்திருக்கலாம். எவ்வளோ சந்தோஷம், எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கேன்.
இந்த பூ உண்மையா அழகா இருக்குது உங்களுக்கு. இந்த பூவோட வாசனை தான் ரொம்ப நல்லா இருக்குதே. எதை வச்சு இந்த பூ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றேன். ஆனா இந்த பூ ரொம்ப வாடி இருக்கு. பார்த்த தெரியும் உங்களுக்கு. அப்படி எதுக்கு எடுத்து வந்த? அதான் கண்ணால பார்க்க முடியாது அங்கிள். ஆனா மனசால பார்க்க முடியும். பார்க்கிறவங்களுக்கு இந்த பூ ரொம்ப வாடி போயிருக்கலாம். ஆனா இதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. நிறைய பேரு இந்த வாழ்க்கைய இப்படித்தான் இந்த பூவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதனாலயே அவங்க வாழ்க்கைய அழகா பார்க்க முடியல. எப்போ அவங்க மனசார பார்க்குறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அழகா தெரியும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அழகா தெரியும்.